பரபரப்பான கட்டத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணியை இறுதி செய்த திமுக சூடுபிடித்த அரசியல் களம். அதாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற உள்ளது. அந்த வகையில் 7 கட்டங்களாக நடக்கும் இந்த வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. மேலும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பரபரப்பாக ஈடுபட்டு வருகிறது. இதனால் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 1 தொகுதி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதி, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியிலும் போட்டியிட உள்ளன. எஞ்சிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ளன. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளிலும், புதுச்சேரியுடன் மொத்தமாக 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இது தொடர்பான ஒப்பந்தம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. மேலும் கடந்த முறை தேனி, ஆரணி, திருச்சி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. இந்த 3 தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை திருநெல்வேலி, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதே போல் திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது திமுக. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில்தான் திமுக தனது கூட்டணியை இறுதி செய்துள்ளது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த இடங்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே திமுக தனது வெற்றியை உறுதி செய்து எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.